ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சந்நிதத்தாம் சதாஹிருதி பாரத்வாஜ குலாப்தி சீதகிரணஸ்ரீ ஸ்ரீநிவாசாத் குரோ லப்த ஸ்ரீதர சக்ரலாஞ்சன விதிம் ரங்கேந்திர யோகீஸ்வரே விநியஸ்தாத்மபரம் ததீய கருணா சம்ப்ராப்த சஜ்ஞானகம் வந்தே சாந்திதமாதியுக்தமனகம் ஸ்ரீ மாதவாரியம் குரும் ஸ்ரீகிருஷ்ணபிரம்மதந்திரோத்தமகுரு கருணாவாப்த சக்ராங்கபாஷ்யம் வைராக்யாச்சாரவார்த்தௌ வரதபதமுகே லக்ஷ்மணேன்யஸ்தபாரம் ஸ்ரீவாகீஷாத்ததுரியம் ஷட்ரிபுயதிராட்வேதசுடார்யமூர்த்திம் நூத்தனம் ஸ்ரீரங்கநாதம் நவகரிமதனம் ப்ரஹ்மதந்திரம் ஸ்ரயாமஹம் ஸ்ரீதுரகவதன பாதூ சந்தத பரிசரண மாத்ர பரமார்த்தஹம் ஜயது ஸ்ரீமான் அபிநவரங்கேந்திர ப்ரஹ்மதந்திர பரகாலஹ பர்யாய பாஷ்யகாராய ப்ரணதார்த்திம் விதூன்வதே ப்ரஹ்மதந்திர ஸ்வதந்த்ராய த்விதீய ப்ரஹ்மணே நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மஹாதேசிகாய நமஹ தஸ்மை ராமானுஜாரியாய நம பரமயோகினே யஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜ்வரம் அசீஷமத் யத்பதாம்போருஹ த்யான வித்வஸ்தா சேஷ கல்மஷஹ வஸ்துதாம் உபயாதோஹம் யாமுனேயம் நமாமி தம் நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நம நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நம நாம் ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யத்தில் 55 ஸ்லோகங்கள் முடித்து 56வது ஸ்லோகத்தில் பிரவேசிக்கிறோம். 56வது ஸ்லோகம் என்ன என்று பார்த்தால், சகிருத்வதாகார விலோகநாசயாம் த்ரிணீகிருதா அனுத்தம புக்தி முக்திபிஹி மகாத்மபெர்மாம் அவலோக்கியதாம் நய க்ஷணே பிதே யத்விரஹோதி துஸ்ஸஹம். சகிருத்து த்வதாகார விலோகநாசயா த்ரிணீகிருதானுத்தம புக்தி முக்திபிஹி மகாத்மபிஹி மாம் அவலோக்கியதாம் நய க்ஷணே அபி தே யத்விரஹா அதிதுஸ்ஸஹா. ச மகாத்மா சுதுர்லபஹா என்று கீதையில் பேசியிருக்கார். ஞானி துவாத்மைவமேமதம் என்றும் அந்த ஞானிகளை பற்றி பேசியிருக்கார். அப்படிப்பட்ட மகாத்மாக்கள் யார் கிடைத்தற்கு அரிதாக இருக்கிறார்கள், அரிதாக இருக்கிறார்களோ, கிடைக்கப்பெறாதவர்களாக இருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களால் எனக்கு கட்டாட்சம் வேணும், அப்படிப்பட்டவர்களுடைய கட்டாட்சம் எனக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணு என்று பிரார்த்திக்கிற ஒரு தருணம் இது. மகாத்மபிஹி மாம் அவலோக்கியதாம் நய, அந்த மகாத்மாக்கள் மூலமாக என்னை கட்டாட்சிக்க வை. நய, அவர்களால் அவலோக்கியதாம் நய, பார்க்கப்படும் தன்மையை அடையவை. எந்த ஒரு மகாத்மாக்களினுடைய விரகமானது ஒரு க்ஷணம் கூட உம்மால் பொறுத்து கொள்ள முடியாதோ, அப்படிப்பட்ட மகாத்மாக்களால் என்னை பார்க்கவை என்று பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். எப்படிப்பட்டவர்கள் அந்த மகாத்மாக்கள் என்றால், அதற்கு ஒரு முதல் பூர்வார்த்தம் வருது. சகிருத்வதாகார விலோகநாசயா த்ரிணீகிருதானுத்தம புக்தி முக்திபிஹி மகாத்மபிஹி என்று. மகாத்மாக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஒரு தடவை பகவானாகிற உன்னுடைய கட்டாட்சத்தை உன்னை பார்க்க வேண்டும். சகிருத்வதாகாரம், உனக்கு ஒரு ஆகாரம் இருக்கிறதே, அந்த ஆகாரத்தை, திவ்யமங்கல விக்கிரகத்தை பார்க்க வேண்டும். அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை சாட்சாத்கரிக்க வேண்டும் என்பதற்காக
கர்மயோக ஞான யோகாதிகளில் எழுந்து பக்தி யோகத்தில் எழுந்து, அதான் நீ ஞான யோகம் தான் பக்தி யோகம், அந்த பக்தி யோகத்தில் இழிந்து அதற்காக உயர்ந்த தன்னுடைய புக்தி போகங்கள் என்ன மோட்சம் என்ன இதெல்லாம் கூட திருணீகரணம் பண்ணிட்டா. திருணீகிருத்த அனுத்தம, இதை காட்டிலும் உத்தமமாக ஒன்று இருக்க முடியாதுன்ற அளவுக்கு உத்தமமான வஸ்துக்களை எல்லாம் தியாகம் பண்ணவர்கள், திருணீகரணம் பண்ணவர்கள், ஒரு திருணமாக மதித்தவர்கள், ஒரு புல்லு மாதிரி மதிச்சா அதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் தேவையில்லாத வஸ்துக்கள், எதை சதா லோக்கத்தில் இருக்கிறவாள்லாம் ஆசைப்படுறாளோ அந்த மாதிரி தங்கம் ரத்னம் வைரம் வைரம் வைடூரியம் இப்படி உத்தமமான வஸ்துக்கள், இதை காட்டிலும் உத்தமமான வஸ்துன்னு ஒன்று கிடையாதுன்னு அளவுக்கு எதெல்லாம் உண்டோ அதெல்லாம் கூட அவர்கள் திருணீகரணம் பண்ணியிருக்கிறார்கள். பாதுகா சாஸ்திரத்தில் சாதிக்கிறார் பரமகோஸ்வாமி தேசிகன், கனகமபி திருணம் ஏ மன்வதே வீதராகாக திருணமபி கனகம் தே மன்வதே தத் பிரகாஷை. திருணத்தை கனகத்தையே திருணமாக மதித்தவர்கள், அதாவது தங்கத்தையே திருணமாக மதிக்கிறவர்கள், சமலோஷ்டாஷ்ம காஞ்சனஹா, லோஷ்டம் அஷ்மம் காஞ்சனம் எல்லாத்துக்கும் சமமான மரியாதை தான் கொடுப்பா. ஒரு கல், ஒரு லோஷ்டம் கொட்டாங்கச்சி, ஒரு சில்லு, அப்புறம் வந்து ஒரு தங்கம், இதுக்கெல்லாம் ஒரே வேல்யூ தான் கொடுக்குறவாள். தங்கன்றதுக்காக வசத்தியாக வேல்யூ கொடுக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் மகாத்மாக்கள். அந்த அப்படிப்பட்ட மகாத்மாக்களுடன் என்னை சேர்ப்பித்து அவர்களுடைய கட்டாட்சத்திற்கு அடியேனை பாத்திரமாக்க வேண்டும். எவர்களுடைய விரகமானது உமக்கே ஒரு க்ஷணம் கூட பொறுத்துக்க முடியாதோ. பெருமாளுக்கு பக்தாளுடைய அப்படிப்பட்ட மகாத்மாக்களுடைய விரகமானது பொறுத்து கொள்ள முடியாததாக இருக்கும் என்பதை இங்கு நினைவூட்டுகிறார். எப்படி பக்தர்களுக்கு பெருமாளுடைய விரகம் பொறுத்து கொள்ள முடியாதோ, அந்த மாதிரி பெருமாளுக்கும் பக்தர்களுடைய விரகம், இப்படிப்பட்ட மகாத்மாக்களுடைய விரகம் பொறுத்து கொள்ள முடியாது, அவர்கள் இல்லாமல் இருக்க முடியாது என்கிற நிலைதான் பெருமாளுக்கே. அப்படிப்பட்ட மகாத்மாக்களால் பார்க்கப்படும் தன்மையை, கட்டாட்சிக்க பெறும் தன்மையை அடியேனை அடைவிக்க வேண்டும், அந்த தன்மையை அடைவிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். பிரகரணம் அழகான ஸ்லோகம், சகிருத்வதாகார விலோகநாசையா திருணீகிருதானுத்தம புக்தி முக்திபிஹி. எந்த ஒரு ஆசையினால அவர்கள் பெரிய பெரிய விஷயங்களெல்லாம் கூட தியாகம் பண்ணிட்டால்னால் உம்மை சாட்சா்காரம் பண்ண உம்முடைய அந்த ஆகாரம் இருக்கிறதே சாந்தானந்த மகாவிபூதி பரமம் யத் பிரம்ம ரூபம் ஹரேஹே முகூர்த்தம் பிரம்ம ததோபி யத் பிரியதரம் ரூபம் தத் அத்தியுதம் அப்படின்றார் பாருங்கோ. அந்த சாந்தோதித்தம் என்கிற நிலையில் இருக்கிற பெருமாளுடைய ஸ்வரூபத்தை பார்க்க வேண்டும். எத்தனையோ நிலைகள் இருக்குது பகவானுடைய ஸ்வரூபத்தில், அதில் சாந்தோதித்தம் ஒரு நிலையை பற்றி தான் அந்த சாந்தானந்த மகாவிபூதி பரமம் யத் பிரம்ம ரூபம்னு சாதிக்கிறார். ஏன்னா இதுவும் ஆளவந்தாருடைய ஸ்தோத்திரமானப்படினால, அதுவும் சதுஸ்லோக்கியில் இருக்கிற விஷயமானபடினால அதை சேர்த்து அடிய நீங்கள் அனுசந்தானம் பண்ணிக்கிறேன். திருணீகிருத்த அனுத்தம புக்தி முக்திபிகி, இதை காட்டிலும் உத்தமமான ஒரு வஸ்து இல்லை என்று சொல்லும் அளவிற்கு உயர்ந்த வஸ்துவாக இருந்தால் கூட அதையே தியாகம் பண்ணுவார்கள், உம்முடைய அந்த சுரூபத்தை தரிசனம் பண்ண வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட மகாத்மாக்களுடன் என்னை சேர்ப்பித்து அவர்களுடைய கட்டாட்சத்திற்கு பாத்திரமாக்க வேண்டும். எந்த ஒரு மகாத்மாக்களுடைய விரகமானது உமக்கே துர்லபமோ என்று பெருமாளை பார்த்து சாதிக்கிற அழகான ஸ்லோகம். இதனுடைய பாஷ்யத்தை பார்க்கலாம். ஏவம் அபாகவத சம்சர்க பரிகாரேண பாகவதை சந்நிகர்ஷஸ்தவ பவது தைஸ்தே கிம் சாத்தியமித்யத்ர அஹாசகிருதி. இதற்கு முன் ஸ்லோகத்தில் 55வது ஸ்லோகத்தில் தவ தாசிய சுகைக சங்கினாம் பவனேஸ்வஸ்துபி கீட ஜன்மமே என்றும், பாகவத்தால் இல்லாதவாளுடைய இதர அவசதேஷு மாஸ்மபூதபி மே ஜன்ம சதுர்முகாத்மனா. நல்ல மகான்களுடைய கிரகத்தில் அடியன் பூச்சியாக இருந்தாலும் புழுவாக இருந்தாலும் கூட பரவாயில்ல,
ஆனால் வேறு ஒரு இதர ஆவசத்தேஷு வேறு வேறு இருப்பிடங்கள் இருக்கே, அதில் என்ன சத்ருமுகனாக கூட வைக்க வேண்டாம்னு சாதித்தார். அதுக்கு இப்போது பெருமாள் கேட்குறார், சரி சரி உயர்ந்த பாகவதர்களோட உனக்கு சன்னிகரிஷமானது ஏற்படட்டும், அவர்களுடைய வீடுகளில் நீ இருக்கிற மாதிரி ஒரு நிலையை உருவாக்குறேன், அவளால் உனக்கு என்ன சாத்தியம், அவளால் உனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னார். அவளால் என்ன பிரயோஜனம் அப்படின்னால் அதற்கு பிரயோஜனத்தை தான் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார் சகிருதிதி என்று அவதாரிக்கையிடுகிறார் சுவாமி தேசிகன். சதா தர்சனஸ்ய அபேக்ஷிதத்வேபி சகத் விலோகனோக்தி தஸ்ய புருஷார்த்த பூயஸ்தோ வியஞ்சனார்த்தம். அவர்கள் மகான்கள் ஒரு க்ஷணமாவது பெருமாளை அந்த ஸ்வரூபத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசையுடன் தானே அவர்கள் திருநீகரணம் பண்ணார்கள் உத்தமமான வஸ்துக்களை எல்லாம். அது எதுக்கு சகிருத்துன்னு சொல்லணும், நன்னா தான் எப்பவும் கட்டாட்சிச்சுட்டே இருந்த அந்த பெருமாளை பார்த்துட்டே இருந்தால் அவளுக்கு சந்தோஷந்தானே, அந்த மகான்களுக்கு சந்தோஷந்தானே, அவர்கள் எதுக்கு கொஞ்ச நாள் சகிருத்து ஒரு தடவையாவதுன்னு எதுக்கு சொல்லணும் அப்படின்னார். அதற்கு சகிருத்துன்னு எதுக்கு சொன்னார்னு பதில் சொல்கிறார். சதா தரிசனஸ்ய அபேட்சித்தத்வேபி எப்பவுமே பகவத் தரிசனம்தான் அவளுக்கு அபேட்சித்தம். சகிருத் விலோகன உக்திகி அப்படி இருந்தாலும் ஒரு தடவையாவது பார்க்கணுன்னு அதை எதுக்குறான்னா அதுவே பெரிய புருஷார்த்தம் என்று, ஒரு க்ஷணம் பார்த்தாலே பெரிய புருஷார்த்தம் என்று தெரிவிப்பதற்காக அவ்வாறு சாதிக்கிறார். புருஷார்த்த பூயஸ்தோ வெஞ்சனார்த்தா, புருஷார்த்த பூயஸ்தம் நாம புருஷா அதுவே பெரிய புருஷார்த்தம், அந்த புருஷார்த்தமே அதுவே பெருசு அப்படி. அது இந்த சின்ன ஒரு க்ஷணம் பெருமாள் தரிசனம் கொடுத்தார்னா அவருடைய ஸ்வரூபத்தை திவ்யமங்கல விக்கிரகத்தை பார்த்துட்டோன்னா தஸ்மின் திருஷ்டே பராவரே அப்படின்றது பார்த்தோம். ஒரு க்ஷணம் பார்த்தா கூட போகும், பித்தியதே ஹிருதய கிரந்திஹி சித்தியந்தே சர்வசம்சயாக க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே என்று உபனிஷத் சொல்கிற மாதிரியாக ஒரு தடவை கொஞ்சம் பார்த்தாலே போருமே என்கிற அதுவே பெரிய ஒரு புருஷார்த்தம். புருஷார்த்த பூயஸ்துவத்தை வியஞ்சனம் தெரிவிப்பதற்காக சகிருத்துன்னு சாதித்தார். தயாச்ச அயோத்தியாவாசினாம் ததாச்ச அயோத்தியாவாசினாம் வாக்கியம், அயோத்தியாவாசிகள் என்ன வாக்கியத்தை சொன்னார்களோ அதை இங்கு ஸ்மரிக்கிறார். அலமத்யஹி புக்தேனே பரமார்த்தைரலம் ஜனஹாம் எதா பஷ்யாமன் ரியாந்தம் ராமம் ராஜ்யே பிரதிஷ்டிதம். அலமத்யஹி புக்தேனே, இன்னைக்கு சாப்பிட்டதெல்லாம் போகிறோம், இன்னைக்கு சாப்பிட்டதெல்லாம் இத்தனை நாள் சாப்பிட்டதெல்லாம் போகிறோம், இன்றைக்கி சாப்பாடே வேண்டாம். பரமார்த்தைரலம் ஜனஹா, வேறு வேறு பரமார்த்தங்கள்லாம் கொடுக்குறோன்னா கூட எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், எதுவும் வேண்டாம் அப்படின்னு எல்லாத்தையும் திரஸ்காரம் பண்ணிவிட்டு திருநீகிருத்தானுத்தம புக்தி முக்தி பிகி என்ற கிரமத்தில் இந்த மகாத்மாக்கள் அயோத்தியாவாசிகளான மகாத்மாக்கள் என்ன பண்ணார்னா என்ன பண்ணால்னா யதா பஷ்யாம நிர்யாந்தம் ராமம் ராஜ்யே பிரதிஷ்டிதம், நாங்கள் ராமனை ராஜ்யத்தில் பிரதிஷ்டிதமான ராமனை பஷ்யாம பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிரதானனம். நாங்கள் என்ன ஆசைப்படுறோம்னா ராமனை, மகாபாகுவான ராமனை, ரகுவீரனை, மகாபல யுக்தனான அவனை, கஜேன மகதாயாந்தம் பெரிய யானையில் வரவனாக, அதுவும் மேலே சத்ரசாமராதிகள்லாம் இருக்க அந்த திருமுக மண்டலத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறோம், இச்சாமோகி மகாபாகும் பார்க்கதற்கு ஆசைப்படுகிறோம் என்று சொல்லுகிறார்கள் அயோத்தியாவாசிகளான மகனியர்கள். அதே மாதிரியாக ததா மேகஷ்யாமம் மகாபாகும் ஸ்திரசத்வம் திருடவிரதம் கதா திரக்ஷ்யாமஹே ராமம் ஜெகதஸ்ஸோகநாசனம் திருஷ்டயேவஹினஸ்ஸோகம் அபநேஷ்யதி ராகவஹ ததஸ்ஸர்வஸ்ய லோகஸ்ய சமுத்யன்னிவ பாஸ்கரஹ இதி. மேகம் போன்று கருமையான திருமேனியையுடையவனும் நீண்டமான ஆஜானுபாகுவாக உடையவனும் மகாபாகும் ஸ்திரசத்வம் எப்பொழுதும் பலமுடையவனும், ஸ்திரமான சத்வம் பலம், ஸ்திரசத்வம் எப்பவும் சாத்விகமான சுவாவத்தில் இருக்கிறவனாவது அர்த்தம் சொல்லலாம். திருடவிரதம்,
தான் எடுத்த பிரதிஜையை முடிக்க வல்லவனானவன் சத்தியசங்கல்பன் என்று அர்த்தம் திருடம் விரதம். கதா திரக்ஷ்யாமிஹே ராமம் ஜெகத சோகநாசனம். அப்படிப்பட்ட ராமனை எப்பொழுது பார்ப்போம் என்று, அதாவது ஜெகதா சோகநாசனம், ஜெகத்துக்கே ஜெகத்தில் இருக்கிறவா எல்லாருடைய சோகத்தையும் நாசம் பண்ணக்கூடியவன், அவனை பார்த்தாலே ரமய தீதி ராமஹா என்றது அன்பர்த்தமான திருநாமம். எல்லாரையும் சந்தோஷப்படுத்தக்கூடியவன், கஷ்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கர்மாதீனமாக ராமனை பார்த்தா எல்லாம் போயிடும். திருஷ்டயேவஹீன சோகம் அபநேஷ்யதி ராகவஹாம், பார்த்த மாத்திரத்திலேயே எங்களுடைய சோகத்தை எல்லாம் விரட்டி விடுவார் ராமர். தத சர்வஸ்ய லோகஸ்ய சமுத்யன்னிவ பாஸ்கரஹாம் தமஸ் சர்வஸ்ய லோகஸ்ய, எல்லா லோகத்திலையும் இருக்கிற அந்தகாரத்தை இருட்டை எப்படி உதிக்கும் போதே சூரியனானவன் போக்கி விடுகிறானோ அந்த மாதிரி எங்களுடைய சோகத்தை போக்கக்கூடியவன் இந்த ராமச்சந்திரன். அங்கே சூரியன் போக்குறது, சந்திரனே போக்குறது, இந்த இடத்துல ராமச்சந்திரனே போக்கடிச்சுடுவார் தமசை. யஷ்ச ராமம் ந பஷ்யேத்து எம் ச ராமோ ந பஷ்யதி நிந்தித சபவேல் லோகே ஸ்வாத்மாப்யேனம் விகருஹதி இதி ச உக்தம். யார் ராமனை பார்க்கவில்லையோ, யாரால் ராமன் யஷ்ச ராமம் ந பஷ்யேத்து, யார் ராமனை பார்க்கவில்லையோ, எவன் ஒருவன் ராமனால் பார்க்கப்படவில்லையோ, எம் ச ராமம் ராமோ ந பஷ்யதி, அவன் நிந்தித்தன் இந்த லோகத்தில் அவனுடைய ஆத்மாவே அவனை நிந்திக்கும், வேறு யாரும் நிந்திக்க வேண்டாம், அவனுடைய ஆத்மாவே அவனை நிந்திக்கும். அப்படியே தான் உதாகரணம், பக்கத்துலேயே ஸ்ரீரங்கத்தில் இருக்கேன், பிரதி தினம் போய் பெருமாளை சேவிச்சுட்டு வரலாம், ஏதோ மாதத்துக்கு ஒரு தடவை வாரத்துக்கு ஒரு தடவை போகிறதே கஷ்டமாக இருக்கு. எஸ் ராமம் ந பஷ்யேத்து எம் ச ராமோ ந பஷ்யதி நிந்தித சபவே எல்லோகே ஸ்வாத்மாப்யேனம் விகர்ஹதி உக்தம். அனுத்தம முக்திஹி அனுத்தம புக்திஹி, என்னென்னால் பிரம்மாதிகளுடைய புக்தி தான் அதை காட்டிலும் உயர்ந்த புக்தி என்று கிடையாததாக அனுத்தம புக்திஹி ந உத்தமஹா புக்திஹி யஸ்மாத், எதை காட்டிலும் உத்தம புக்தி இல்லையோ அது பிரம்மாதிகளுடைய ஆனந்தம். சாச்ச முக்திஷ்டீகிருத்தே, அதையும் அந்த புக்தியையும் முக்தியையும் கூட விட்டுருவா, முக்தி மோட்சம் கூட வேண்டாம் சுவாமின், உம்முடைய ஸ்வரூப தரிசனம் பண்ணால் போரும். ஜெய் ஸ்திரணீகிருத்தே அநாதிருத்தே தை ஸ்திரணீகிருத்தானுத்தம புக்தி முக்தி பிஹி, அப்படி திருணீகரணம் பண்ணப்பட்ட, திரஸ்காரம் பண்ணப்பட்ட, ஒரு புல்லு மாதிரி தூக்கி எறியப்பட்ட இந்த லோகத்திலேயே கிடைக்கக்கூடிய, சத்திய லோகத்தில் கிடைக்கக்கூடிய சுகமாக இருந்தாலும் வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள், மேலும் மோக்ஷம் வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள் யாரென்றால், பகவானுடைய ஸ்வரூபம் நாங்கள் சேவிக்காத நாங்கள் இங்கேருந்து மோட்சத்துக்கு போய் தான் என்ன பிரயோஜனம், தஸ்மின் திருஷ்டே பராவரேன்னு சொல்லியிருக்கு தொல்லியோ வேதத்தில். அந்த சாட்சா்காரம் பண்ண வேண்டும் என்றே தபஸ் பண்ணுபவர்கள், கர்மயோகத்தையும் பக்தியையும் பண்ணுபவர்கள். அதற்காகவே அனுத்தம சப்தஸ்ய முக்தாவன்வயேபி ந முக்தியந்தரம் யவச்சேத்யம் முக்தி தாரதமியஸ்ய பிராகேவ நிரஸ்தத்வாத். அனுத்தம சப்தத்துக்கு முக்தியிலையும் அன்வயம் உண்டா அப்படின்னால், அனுத்தம புக்தி அனுத்தம முக்தின்னு சொல்லாமே, அப்போ ரெண்டு விதமான முக்தி இருக்கா சுவாமின், வேறு அனுத்தம முக்தியை தவிர உத்தம முக்தி, இதை காட்டிலும் உத்தமமான ஒரு முக்தி இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு முக்தி, அதை காட்டிலும் கீழே ஒரு முக்தி உண்டா சுவாமின்னார். அது இன்னொரு முக்தியை விவச்சேதம் பண்ணுறதுக்காக வரலை, ஏன்னா முக்தி தாரதமியத்தை நம்ம ஏற்கனவே நிராகரணம் பண்ணியிருக்கிறோம், முக்தியில் தாரதமியம் கிடையாது. பகவந்தம் அனுபவத்தாம் ததன்ய திருநீகாரஹா ஸ்ரூயதே, பகவானை அனுபவிக்கிறவாளுக்கு மற்றதெல்லாம் திருநீகரணம் பண்ணணுன்றது தான் தாத்பரியம், அதனால் மோட்சமும் வேண்டான்னு சொல்கிறதுல தாத்பரியமே தவிர இன்னொரு மோட்சம் இருக்கா அப்படிலாம் அன்வயம் பண்ணிக்கக்கூடாது. முக்தாவன்வயேபி இந்த முக்தி, அந்த முக்தியிலையும் அன்வயிச்சா கூட, ஏன்னா திருநீகிருத்தானுத்தம புக்தி முக்தி பிகின்னு இருக்குது, உத்தம புக்திஷ்ட முக்திஷ்ட உத்தம புக்தி முக்தின்னு ஆகும், அதுக்கு விசேஷமாக வந்திருக்கிறது திருணீகிருத்த சப்தம். அதனால் துவந்து ஆதவ் ஸ்ரூயமானம் பதம், துவந்துவ மத்தியே ஸ்ரூயமானம் பதம், துவந்துவாந்தே ஸ்ரூயமானம் பதம் ச பிரத்யேகம் அனுசந்தத்தே என்கிற, பிரத்யேகம் அபிசந்தத்தே என்கிற நியமப்படி அதை
திரிணீகிருத்தன்றது முக்தியிலையும் புக்தியிலையும், புக்தியில் அன்வைக்கிற மாதிரி முக்தியிலையும் அன்வைக்குமான்னு கேட்டால் அன்வைச்சாலும் கூட வேற ஒரு முக்தியை விவச்சேதம் பண்ணுறதுக்காக அது வரலன்னு புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று தாத்பரியம். சூக்ஷ்மமாக இருக்குது கொஞ்சம், அதனால் நன்னா ரெண்டு தடவை கேட்டு அதை திடப்படுத்திக்க வேண்டியது. கிம் பிரஜையா கரிஷ்யாமஹா ஏஷாம் நாயமாத்மேத்யாதி. ஏனடாண்ணா மற்றதெல்லாம் திருணீகரணம் எங்கடா பண்ணிருக்கான்னா, பிரஜைகளை கூட திருணீகரணம் பண்ணுறான், தன்னுடைய சொந்த குழந்தைகளை. சரி, என்ன இப்போ என்ன பிரஜையினால் என்ன பண்ணணும்? கிம் பிரஜையா கரிஷ்யாமஹா ஏஷாம் நாயமாத்மா. இந்த பெருமாள் சர்வாந்தரியாமியாக சர்வா எல்லாருக்கும் ஆத்மாவாக இருக்கான்னு தெரிஞ்சுக்காத பசங்களால் என்ன பிரயோஜனம்? ஆடு ஏஷாம் நாயமாத்மா புராணே ச உக்தம் பத்யு பிரஜானாம் ஐஸ்வர்யம் பசூனாம் வானகாமயே அஹம் கதம்போ பூயாசம் குந்தோ வாயமுனா தட்டே. பிரஜானாம் பத்யு, பிரஜாபதியினுடைய ஐஸ்வர்யம் பிரம்மாவினுடைய ஐஸ்வர்யம் எங்களுக்கு வேண்டாம் நகாமையே. பிரஜானாம் பத்யு, பிரஜானாம் ஐஸ்வர்யம் பசூனாம் பத்யு, பசுபதி என்கிற சிவன் சிவனுடைய ஐஸ்வர்யமும் எங்களுக்கு வேண்டாம். எப்படி அழகான ஸ்லோகம். பத்யு பிரஜானாம் ஐஸ்வர்யம், பத்யு பசூனாம் ஐஸ்வர்யம் என்று ரெண்டு சேர்த்துக்கணும். அதை பத்யு பிரஜானாம்ன்றது என்ன, ஒருத்தர் பிரஜாபதி பிரம்மா, பசுபதி சிவன். பசுபதி பிரஜாபதி ரெண்டு பேருடைய ஐஸ்வர்யம் எங்களுக்கு வேண்டான்னு ஒரே வாக்கியத்தில் சொல்லணும்னா புராணம் என்ன அழகாக சொல்கிறது பாருங்க. பத்யு பிரஜானாம் ஐஸ்வர்யம் பசூனாம் வானகாமையே, எனக்கு தேவையில்லை அந்த ஐஸ்வர்யமெல்லாம். பின் என்னடா வேணும் அப்படின்னால், அகம் கதம்போ பூயாசம் குந்தோ வா யமுனா தட்டே, யமுனைக்கரையில் நான் கதம்ப விரக்ஷமாகவோ குந்த விரக்ஷமாகவோ பிறந்தால் போரும். என்றைக்காவது பெருமாள் வந்து மறுபடியும் என் மேலே ஏறுவர், மரத்து மேலே ஏறுவர், அதனால் எனக்கு கதம்ப விரக்ஷமாகவோ குந்த விரக்ஷமாகவோ இருந்தாலே போரும். நிதர்சன விவக்ஷையாச்ச உச்சியதே, ஒரு உதாரணத்துக்காகவும் சொல்லப்படுகிறது. என்னென்னா, திரணம் நாரி விரக்தஸ்ய, இந்த மாதிரி வைராக்கியம் வந்தவனுக்கு பகவானிடத்தில் மட்டுமே பிரீத்தி உடையவனுக்கு நாரி திரணம், ஸ்திரீகள்லாம் திரணமாக தான் தெரியுவா, பத்னி திரணமாக தெரியுவா. திரணம் சூரஸ்ய ஜீவிதம், சூரனாக இருக்கிறவனுக்கு யுத்தத்தில் ஜீவிதமே திரணம்தான், அவனுடைய லைஃபே அவனுக்கு திரணம்தான், திரணமாக தான் மதிப்பான். அப்போ தானே யுத்தத்துக்கு போக முடியும். போயிட்டான்னா போயிட்டான் அவ்வளோதான். அதுக்காக ஒரு பெரிய அவன் பயப்பட மாட்டான், அதுக்கு அதை திரணமாக மதிப்பான் தன்னுடைய ஜீவிதத்தையே. திரணம் பிரம்மவிதோ விஸ்வம், பிரம்ம வித்துக்களுக்கு இந்த உலகமே திரணம்தான். ஏன்னா எது கிடைக்கணுமோ அது கிடச்சுடுத்துனா அப்புறம் மற்றதெல்லாம் எதுக்கு, வேண்டாமே தூக்கி போட்டுருவோம். நம்மளுக்கே வேண்டியதெல்லாம் எடுத்துன்ட்டோன்னா சக்கையை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? இந்த விஸ்வம் வந்து நம்மளுக்கு தேவை, எதுக்குன்னா அந்த பிரம்மவித்தாக நம்மளை சமைப்பதற்கு, நம்மளை சமைத்து கொள்வதற்கு விஸ்வம் தேவை. அது நம்ம சமைஞ்சிட்டோம், பிரம்மவித்தாக ஆயிட்டோம்னா அப்புறம் நம்மளுக்கு எதுக்கு இந்த விஸ்வம்? அதனால் அதை திருணம்தான். நிஸ்பிருகஸ்ய நிருபஸ்திருணம், ஆசையே இல்லாதவனுக்கு ராஜாவே திருணம்தான். தண்டனை கொடுக்க போறியாப்பா, அவனை மதிக்காரத்தினால கொடுத்துட்டு போ, அதையும் கவலைப்பட மாட்டா. என்ன ராஜாவுண்டேந்து எதுவும் அவசியம் இல்லை, ஆவசியத்தை இல்லை, ஆசைப்படலை. இருந்தா இருந்துக்கோ, நீ ராஜாவா இருந்துக்கோ, எனக்கு என்ன வந்தது அப்படின்வா. நிஸ்பிருகஸ்யன்றிருப்பஸ்திருணம் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு கூட வைராக்கியசாலிகள் இந்த மாதிரி நடந்துப்பா. எங்கெல்லாம் வைராக்கியம் வந்தாலும் அங்கே ஜீவிதத்திலேயே வைராக்கியம் வந்துடுது சூரனுக்கு. போனால் போகிறது இந்த தேசத்துக்காக, தேசத்தை காப்பாற்றணும், அதுக்காக இருக்கணும், இல்லைன்னா எதுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவாள் சூராள். பிரம்மவித்தா ஆகணும், அது ஆகிட்டா இந்த விஸ்வம் எதுக்கு? எனக்கு என்னை பொறுத்தவரையில் அது திருணீகிருத்தம்னு அர்த்தம். சார், மகாத்மனஸ்து மாம் பார்த்த சமஹாத்மா சுதுர்லபகான்னு பகவான் கீதையில் சாதிக்கிறாரே. ச மகாத்மா சுதுர்லபகா, மகாத்மனஸ்து மாம் பார்த்த அப்படின்னு ஒன்று சமஹாத்மா சுதுர்லபா ஆரம்பத்திலே சொன்னேன். ஞானித்து ஆத்மீவமே மத்தம் ஒன்று சொன்னேன். அதுக்கு பதில் இன்னொரு மகாத்ம சப்தம் இருக்கிற மாதிரியான ஒரு வாக்கியத்தை இங்கே எடுக்கிறார் சுவாமி தேசிகன். மகாத்மனஸ்து மாம் பார்த்த என்று சுதுர்லபகா இது பகவத் உக்தம் சூச்சையன்னாஹா. அப்படி பகவானே மகாத்மாக்களை பிரசம்ச பண்ண
அந்த ஸ்ரீமத் பகவத்கீதை வச்சனத்தை மனசில் வச்சுட்டு சாதிக்கிறார். ஆள வந்தார் மகாத்மபிஹி, அந்த மகாத்மாக்களுடன். ஏன்னே ஏற்கனவே கீதையில் மகாத்மா மகாத்மான்றே அவளை விட முடியாதுன்றே, நானே அவன்தான்றே, அவள் தான் நானு அப்படின்றே, அதனை ஞானி துவாத்மீவமே மத்தம்ன்றே. அந்த மகாத்மாக்கள் உஜ்ஜீவனத்வே புருஷார்த்தத்வே ச பூயஸ்துவாபேக்ஷையா பகுவச்சனம் மகாத்மனாம். மகாத்மபிகின்னு பகுவச்சனத்துக்கு ஒரு மகாத்மா இருந்தால் போகிறாதா அப்படின்னால், உஜ்ஜீவனத்துக்கும் புருஷார்த்தம், அதுவே புருஷார்த்தம் என்பதற்காகவும் ஒன்று போருமான போகாது. அவளே புருஷார்த்தம்னு சொல்கிறதுக்காக அப்போ பூயஸ்துவம் வேணும். அதாவது என்னென்ன, ஒத்தர் புருஷார்த்தம் இல்லை, எல்லாரும் நம்மளுக்கே கிடைக்கணும். ஏன்னா ஒரு ஃப்ரெண்டு வச்சுக்கிறவா சந்தோஷப்படுவாளா? சந்தோஷப்பட மாட்டா. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு ஆசை. அதனால் ஆசைன்றது இந்த மாதிரி ஆசை இருக்கிறது நல்லது தானே. மகாத்மாக்கள் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கும், மகாத்மாக்கள் எனக்கு கிடைக்கணும், அவளுடைய திருஷ்டிக்கு நான் என் விஷயமாகணும் அப்படின்னா, ஒரு மகாத்மாவுக்கானா இல்லை. வித்தியை கூட ஒத்தரெண்டு தான் அபியாசம் பண்ணணும்னு இல்லையே. அதனால் எல்லார்டையும் வித்தியை கிரகிக்கலாமே. பௌதா ஸ்ரோத்தவியம் பகுபியா ஸ்ரோத்தவியம்னு சொல்கிறதே, அந்த மாதிரி அனுகிரகங்களும் நிறைய பேருண்ட வாங்கிக்கணும். அவரை சேவிச்சுட்டு என்ன எதுக்கு சேவிக்கிறதுன்னு கூடாது. யாருன்னா ஒருத்தராங்க, நான் தான் பெரியவன் நீ தான். மகாத்மாக்கள் அந்த மாதிரிலாம் விவகாரம் பண்ண மாட்டார். எல்லா மகாத்மாக்களும் சேர்ந்து ஒருத்தருக்கு கிடைச்சா எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அப்படி மகாத்மபிஹி என்று பகுவச்சனம் அதற்காகத்தான் சாதித்தார். மாம் தொத்கட்டாட்சைக தொத்கட்டாட்சேக்ஷணாத் பூர்வம் ராஜச தாமச திருஷ்டி கோச்சரத்தையா தூஷித்தம் இதானீம் தொதவேக்ஷணேன பிரதிபுத்த மிதிபாவகா. மாம், இப்போ நீர் கட்டாட்சிச்சதுனால நான் பிரதிபுத்தன் ஆயிருக்கேன் அப்படிப்பட்ட என்னைன்னு அர்த்தம். தொத்கட்டாட்சேக்ஷணாத் பூர்வம், உன்னு நீர் உம்முடைய கட்டாட்சணம் கிடைப்பதற்கு முன்னே, கட்டாட்சம் கிடைப்பதற்கு, உம்முடைய பார்வையினால் பார்க்கப்படுவதற்கு முன், ராஜச தாமச திருஷ்டி கோச்சரத்தையா, ராஜச தாமசாலெல்லாம் பார்த்துட்டா என்ன, உம்முடைய கட்டாட்சம் கிடைக்கிறதுக்கு முன்ன ராஜசாலான தாமசாலான தேவதைகள்லாம் என்னை பார்த்துட்டா. அது நாம் ஞாபகம் ஜாயமான கட்டாட்சத்தில் சொல்லச்சே, ஜாயமானம் ஹி புருஷம் எம் பஷ்யன் மதுசூதனகா சஹா சவை மோக்ஷார்த்த சிந்தகா என்று சொல்லி, யாரால் யாரை சிவனோ அதாவது பிரம்மாவோ ருத்ரனோ பார்த்துட்டா அவள்லாம் அவளுடைய மனசு ராஜசமாவோ தாமசமாவோ ஆகிடும்னு சொல்கிறது இந்த வாக்கியம். அதனால் பிரம்மா ருத்ரோசவா புனக ராஜசம் தாமசம் சாஸ்திய மனஹா சம தூஷிதமாக ஆகிடும்னு அந்த வச்சனம் சொல்கிறது. தொத்கட்டாக்ஷேக்ஷணாத் பூர்வம் ராஜச தாமச திருஷ்டி கோச்சரத்தையா, ராஜசாலும் தாமசாலும் என்னை பார்த்துருக்கிறதுனாலே தூஷித்தமாகிடுச்சு இது. இதானியும் தொதவேக்ஷ, அது இங்கே வந்து விவக்ஷ என்னென்னா, இங்கே லோகத்தில் ராஜசால் தாமசால் நிறைய பேர் இருப்பாளே, அவளால் பார்க்கப்பட்டதுனால தூஷித்தமான இந்த சரீரத்தை தொதவேக்ஷனின பிரதிபுத்தம் நீர் கட்டாட்சிச்சதுனால இப்போ மறுபடியும் பிரதிபுத்தனாக ஆயிருக்கேன். பிரதிபுத்தனாக ஆயிருக்கேன்னு அர்த்தம், ஞானம் பெறப்பெற்றுள்ளேன், புதிதாக ஞானம் பெறப்பெற்றுள்ளேன், புதுப்பித்தவனாக ஆயுள்ளேன் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட மாம் என்னை அவர்களாலும் பார்க்கப்படவையும் அவலோக்கியதாம் அவலோகனாயம் அவலோகனாய் அவலோகன யோக்கியதாம் யோக்கியதாம்னு இருக்கணும், யாக்கியதாம்ன்ற மாதிரி இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. அவலோகன யோக்கியதாம், அவர்களால் பார்க்கப்படுவதற்கு யோக்கியமான ஸ்திதியை, திஷ்டது தத்பவனேஷு ஜென்ம தற்கட்டாட்ச விஷயத்துவ மாத்திரமப்பி மே புருஷார்த்தைச்ச அபிப்பிரேதம். அவா வீடுகளில் போய் நான் கீட்ட ஜென்மாவாக இருந்தாலும் பரவாயில்லன்றது சொல் மின் ஸ்லோகத்தை சொன்னனே, அது இருந்துட்டு போட்டோம், அது கேட்டுவிட்டேன் அந்த ஸ்லோகத்தில். ஆனால் எனக்கு அவள் பார்த்தாலே போகிறோம் எனக்கு இந்த ஸ்லோகத்துக்கு. அதுக்கு என்னடா வாசினா, நான் அந்த மாதிரி வீடுகளில் பிறந்து அவளோட எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்திச்சேன். இப்போ வந்து அடி என்ன பிரார்த்திக்கிறேன்னா, அவளுடைய கட்டாட்சத்துக்கு விஷயமானாலே போகும். சகிருத்வதாக்கார ஒரு தடவை அங்கே வந்து இதாவது மகாத்மபெருமாம் அவலோக்கியதாம்னையே இந்த இடத்துல சக்ரத் விஷயம் வேறு இல்லையா,
ஒரு தடவையாவது உண்மை கட்டாட்சிக்கணும்னு ஆசைப்பட்டதனால அதை அதை ஆசைப்பட்டு உத்தம புக்தி முக்தியெல்லாம் திருணீகரணம் பண்ணவர்களான அவர் அந்த மகாத்மாக்களால் பார்க்கப்படும் தன்மையை உருவாக்க வேண்டும், யோக்கியமாக ஆடியேன் ஆகணுமே அதுக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் கட்டாட்ச விஷயத்துவ மாத்திரமபி மே புருஷார்த்தகா. அது ஒன்றே போரும் சுவாமி, அவளோட வாழ்வதற்காக என்ன கீட்ட ஜென்மம் கிடைச்சா கிடைக்கட்டும், கிடைக்காட்டா போட்டோம், அவள் பார்த்துட்டாள்னா போ. பிரக்யாத்தோஹி பகவான் அவலோ பகவதா அவலோகன பிரபாவகாம் பிரசித்தம். பகவானுடைய அவலோகனத்தினுடைய பிரபாவமானது லோகத்தில் எங்கடா பிரசித்தம்னா, எஸ்யானுபவ பரியந்தா புத்திஸ்தத்வே பிரதிஷ்டிதாம் தத்ருஷ்டிகோச்சரா சர்வே முச்சியந்தே சர்வகில்பிஷைஹி இதி. எந்த ஒரு பகவானுடைய அனுபவ பரியந்தமான புத்தியானது பிரதிஷ்டிதமாக ஒருவனுக்கு இருக்கிறதோ, தத்ருஷ்டி கோச்சரா சர்வே முச்சியந்தே சர்வகில்பிஷைஹி, அப்படிப்பட்ட பாகவதால் பாகவத ஆலோகன பிரபாவகா, பாகவதாளுடைய ஆலோகனத்தினுடைய பிரபாவத்தை இந்த ஸ்லோகம் சொல்கிறது. எந்த ஒரு மகாத்மாக்கள் பகவானுடைய அனுபவத்தை தன்னுடைய புத்தியினால் பண்ணிண்டு பிரதிஷ்டிதமாக வச்சுட்டுருக்காளோ, மனசில் எப்பவும் வாசுதேவன் இருந்துகிட்டே இருக்கானோ, எஸ்ய எந்த ஒரு மனசில் பரம பக்தியானது நிலச்சி நின்று அவர்கள் பெருமாளை கட்டாட்சித்திருக்கிறார்களோ, சாட்சாத்காரம் பண்ணியிருக்கிறார்களோ, யாருடைய மனசில் பெருமாள் பிரதிஷ்டிதமாக இருக்காரோ, அப்படிப்பட்ட தத்ருஷ்டி கோச்சரா அப்படிப்பட்டவர்களால் பார்க்கப்பட்டவர்கள் சர்வே முச்சியந்தே சர்வகில்பிஷைஹி இதி. நய ஏதாவதுபகர்த்தா த்வமேவ சேஷம் பூரயேதி பாவஹா. நய ஏதாவதுபகர்த்தா த்வம் ஏவ சேஷம் பூரய இதி பாவஹா. நிறைய இவ்வளோ தூரம் உபகாரம் பண்ணியிருக்கிறே, இந்த ஒரே ஒரு காரியத்தையும் பண்ணி பூரணம் பண்ணி வச்சுடும். என்ன நயன்றதுக்கு என்ன அர்த்தம்னால், வரதராஜ பஞ்சாசத்தில் சாதிக்கிறார் பாருங்கோ, ஏதாவதீம் கமயித்து பதவீம் தயாளோஹோ சேஷாத்வலேச நயனே கைவாதி பாரஹா. இவ்வளோ தூரம் கூட்டின்னு வந்துட்டீர், இன்னும் கொஞ்சம் தூரம் அதை ஆஷின் போட்டில் உங்களுக்கு என்ன கஷ்டம்னு கேட்குறார். நய இன்னும் கொஞ்சம்தான் பாக்கி இருக்குது, இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்து உம்முடைய திருஷ்டிக்கு விஷயமாக்கி என்னை நல்லவனாக ஆக்கி சாத்விகனாக மாற்றி தாமசமான ராஜசமான வா பார்த்ததெல்லாம் போக்கடிச்சு என்னை எல்லாம் இவ்வளோ தூரம் பண்ணிருக்கிறே, அந்த பெரியவாளுடைய கட்டாட்சமும் கிடைக்கட்டுமேன்னு. ஏதாவது உபகர்த்தாத்வமேவ, இவ்வளோ உபகாரம் பண்ண நீரே, சேஷம் பூரையேதி பாவகாம், மீதியும் பண்ணணும்னு தாத்தம். முதுராந்தகம் சுவாமி எங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லிவிட்டு கடைசியில் கொஞ்சம் தள்ளாத நிலைமையில் இருக்கும்போது இந்த ஸ்லோகத்தை சாதித்தார். இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்துட்டீர், இன்னும் கொஞ்சம்தான் பாக்கி இருக்குது, அதை முடிச்சு கொடுக்கணும், நமக்கு என்ன கஷ்டம் அது அப்படின்ட்டு, இன்னும் கொஞ்சம் தானே பாக்கி இருக்குது இந்த பாடங்கள்லாம், அதையும் முடிக்க வைக்கணுன்றதுக்காக இந்த ஸ்லோகத்தை ஞாபகப்படுத்தினார் எங்கள் எதிர. நாங்கள்லாம் வாசின்னு இருந்த சமயத்தில் அதை ஞாபகப்படுத்திக்கிறேன் அப்படியே, அது இந்த அனுகூலமாக இருக்க போகிறோம். ஏதாவது புகர்த்தாத்வமேவ தோஷ சேஷம் பூரையேத்தி பாவஹா, அண்டர்லைன் பண்ணி வச்சோம். யதா துவயா தத் விஸ்லேஷோ துஸ்ஸஹஹா, எப்படி உமக்கு அவளுடைய விஸ்லேஷம் பொறுத்து கொள்ள முடியாதோ, அதே மாதிரி மயா ததவலோகன விரகா அதி துஸ்ஸஹா இத்தியபிப்ராயேன. உமக்கே அவளுடைய விரகம் துஸ்ஸஹம்னா அடியனுக்கு எவ்வளோ துஸ்ஸஹமாக இருக்கும். க்ஷணே பிதே எத் விரகோ அதி துஸ்ஸஹா, உமக்கே அவளுடைய விரகம் துஸ்ஸஹம்னா அடியனுக்கு அந்த மாதிரி எவ்வளோ துஸ்ஸஹமாக இருக்கும் அப்படின்னு தாத்பரியம். ததித மாமனந்தி தைத்தரியாஹாம் சந்தாம் சயோ சந்ததே பிரம்மணைஷாம் ரமதே தஸ்மின்னுத ஜீதியே ஜீர்ணே சயனேம் சயானேம் நைனம் ஜஹாத்யஹசு பூர்வியேஷ்விதி என்று அவளை எப்பவும் பெருமாள் விடுறதில்லை. அவளோட சேர்றதும் அவர், அவளோட சந்தோஷமாக இருக்கிறது அவர், அவளோட பரியங்கத்தில் இருக்கார். நைனம் ஜஹாத் யஹஸ்ஸு பூர்வ், தினத்துலேயும் விடுறதில்லை ராத்திரிலையும் விடுறதில்லை, அவளோட தான் பெருமாள் இருக்கார் அப்படின்னு இந்த மகான்களை பற்றி, மகான்களுடைய சேர்க்கையை பற்றி, பெருமாளுடைய சேர்க்கையை பற்றி வேதமே சொல்கிறது. ஸ்வயம் அப்பியாக பெருமாளை சொல்கிறார், அது தவிர
நத்தியஜேயம் கதஞ்சன, எப்பவும் நான் வாழ விடுறதே இல்லை. ஞானி துவாத்மைவமே மத்தம் இத்தி, அதையும் எடுத்துட்டேன். ஞானி துவாத்மைவமே மத்தம் இத்தி அஹுஷ்ட மகர்ஷயா பராங்முகானாம் கோவிந்தே விஷயாசக்த சேதசாம் தேஷாம் தத் பரமம் பிரம்ம தூராத்தூரத்தரே ஸ்திதம். யார் பராங்முகாளாக இருக்காளோ பரமாத்ம விஷயத்தில், கோவிந்தன் விஷயத்தில், அப்புறம் லௌகிகமான விஷயத்தில் ஈடுபடுறாளோ, தேஷாம் தத் பரமம் பிரம்ம, அவளுக்கு அந்த பரமம் பரபிரம்மமானது தூராத் தூரத்தரே ஸ்திதம், வெகு தூரத்துக்கும் தூரத்துக்கும் தூரத்தில் இருக்குது. தன்மயத்வேன், ஆனே அதே சமயத்தில் இது பராங்முகாளுக்கு, கோவிந்தன் விஷயத்தில் பராங்முகாளாக திரும்பி பார்த்துட்டு போகிறவா, இங்கே கோவிந்தன் இருக்கார்னா அவள் அந்த பக்கம் பார்த்துன்னு போவா, திரும்பி கூட பார்க்க மாட்டான்னு அர்த்தம். அப்படி இருக்கிறவாளுக்கு பெருமாள் ரொம்ப தூரத்தில் இருப்பார். ஆனால் தன்மயத்வேன கோவிந்தே ஏனராக அந்யஸ்த சேத்தசா, கோவிந்த தன்மயமாக ஆகி கோவிந்தமயமாக மாறித்தானே, ஏனராக அந்யஸ்த சேத்தசா, மனசு அதிலேயே ஒருங்கிணைத்துக் கொள்கிறார்களோ, விஷயத்தியாகினா தேஷாம், விஷயத்தெல்லாம் விட்டு வைஷயிகமான புத்தியை விட்டுடுறவாளுக்கு விக்னேயம் சித்தனந்திக்கேம், அவ ரொம்ப கிட்ட இருக்கா பெருமாளுக்குன்னு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஸ்லோகமானது பிரமாண வச்சனமானது சொல்கிறது. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க மகர்ஷிகள். பராங்முகானாம் கோவிந்தே விஷயாசக்த சேத்தசாம் தேஷாம் தத் பரமம் பிரம்ம தூராத் தூரத்தரே ஸ்திதம் தன்மயத்வேன கோவிந்தே ஏனராஹான்யஸ்த சேத்தசாம் விஷயத்யாகினஸ்தேஷாம் விஜ்ஞேயம் சததந்திகே இதி ததா. அதே மாதிரியாக இன்னொரு பிரமாணம், நாராயணேதி யஸ்யாஸ்யே வர்த்ததே நாம மங்களம் நாராயணஸ்தமன்வாஸ்தே வத்சம் கௌரிவ வத்சலா இதி. ஒவ்வொரு பிரமாண வச்சனமும் சுவாமி தேசிகன் எடுக்கிறது எவ்வளோ ரத்னமாக இருக்குது பாருங்க, அப்படி கல்கண்டு மாதிரி இருக்கு. நாராயணேதி யஸ்யாஸ்யே, யாருடைய திருவாக்கில் நாராயணன் என்ற சப்தம் எப்பொழுதும் மங்களமான நாமமானது இருந்து கொண்டே இருக்கிறதோ, நாராயணஸ்தமன்வாஸ்தே, நாராயணனும் அவனுக்கு பின்னாடியே இருக்கார். எப்படின்னா வத்சம் கௌரிவ வத்சலாம், கண்ணுக்குட்டியோட பசுவும் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி, அந்த பக்தனான கண்ணுக்குட்டியோட பெருமாளான அந்த கோவும் இருந்து கொண்டே இருக்கும், பெருமாள் பக்கத்திலே இருப்பார். வசந்தி வைஷ்ணவா எத்திர தத்திர சந்நிஹிதோ ஹரிஹி திச்ச, எங்கே வைஷ்ணவாள் இருக்காளோ அங்கே பெருமாளும் இருக்கார் என்றும், அத்திர விரக சப்தேன ஸ்லோகத்தில் எத் விரகோதி துஸ்ஸஹா என்றட்ல, விரக சப்தத்தினால் சர்வ வியாபினா சர்வஜஸ்ய பக்தானாம் ஸ்வவிக்ரஹா ஆத்ய அனுபவ விச்சேதோ விச்சேதோ விவக்ஷிதாம். அதாவது சர்வ வியாபியான பகவானான சர்வஜன் இருக்கானே, அவனுடைய பக்தாளுக்கு ஏற்படுற ஸ்வவிக்ரஹாத்ய அனுபவ விச்சேதா, பெருமாளுடைய ஸ்வரூப விக்கிரகம் இருக்கே திவ்யமங்கள விக்கிரகத்தினுடைய அனுபவ விச்சேதம் தான் இந்த இடத்துல விச்சேதம், விக்கிரக விரக சப்தத்துக்கு அர்த்தம். ஒரு க்ஷணம் பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை நினைக்காமல் இருக்க முடியாத வாழால. நது தத்விரகோ விஸ்லேஷா, அது வந்து விஸ்லேஷம்ன்றது என்னென்ன, பெருமாளிடத்துலேருந்து தூரம் இருக்கிறது இல்லை, மனசால் தூரம் இருக்கிறது, மனசால் தூரம் இருக்க மாட்டான். துஸ்ஸக சப்தேன கேதோ ந விவக்ஷிதா, துஸ்ஸகம்ன்றதுனால அவள் கஷ்டப்படுவான்னு அர்த்தம் இல்லை. சர்வசக்தேர் ஹேய பிரத்னீகஸ்ய ததயோகாத், சர்வ பெருமாளுக்கு போய் துஸ்ஸகான்னு என்ன அர்த்தம், அவர் கஷ்டப்படுவார் பெருமாள் அப்படின்னு அர்த்தம் சொல்லக்கூடாது. ஏன்னா அவருக்கு கஷ்டமே இல்லையே, சர்வசக்தனான பெருமாளுக்கு, ஹேய பிரத்தினீக்கனான பெருமாளுக்கு, ஹேய குணங்களே இல்லாதவனுக்கு எப்படி துக்கம்னு ஒன்று வரும். அதனால் இந்த இடத்துல பெருமாளுக்கு இந்த பக்தாளுடைய மகாத்மாக்களுடைய விரகம் அதி துஸ்தகம்னா கேசம்னு சொல்லக்கூடாது. அத்தா தாதிருஷ அவஸ்தாவதாம் ஸ்வவிஸ்லேஷேன நோத்பாதைய விஸ்லேஷம் நோத்பாதைய தீத்தியவ தாத்பரியம். அப்படிப்பட்ட மகாத்மாக்களுக்கு தன்னுடைய தன்னுடைய விஸ்லேஷத்தை அவன் ஏற்படுத்துவதே இல்லை, அதனால் உனக்கு அது கஷ்டம் அப்படின்னு அர்த்தமே தவிர, அதனால் துஸ்தகம்னு தாத்பரியமே தவிர, நீ அவரே ஏற்படுத்த மாட்டாரே, ஏற்படுத்துறதே இல்லை, அதனால் கஷ்டமே கிடையாது. ஆனால் எதுக்காக சொன்னார்னா, அவர் விஸ்லேஷத்தையே உண்டு பண்ணுறதில்லை, பெருமாள் எப்பவும் அவளுடைய இருக்கார் வத்சம் கௌரிவ வத்சலான மாதிரி. எத் கர்த்திருக்க வியோகஸ்தே நிராகர்த்தும் இஷ்டத்தமாக இதுவா விவக்ஷித்தும், எத் கர்த்திருக்க வியோகஸ்தே நிராகர்த்தும் இஷ்டத்தம இதுவா விவக்ஷித்தம்னார். என்னென்ன
யத் கர்த்திருக்க வியோகா நிராகர்த்தும் அனிஷ்டத்தமான இருக்கணும் போல். யாரை யார் எந்த கர்த்திருக்கமான வியோகம் அவளை அவளுடைய வியோகமானது நிராகர்த்தும் நிராகரணம் பண்ணுறது அவருக்கு அபிப்பிராயம் இல்லைன்னு தாத்பரியம் சொல்லணும். அவபோதித்தவான் இத்தியாதி ஸ்லோகத்திரையேன ஸ்வயம் பிரயோஜனோத்தர கிருத்தியே காமிய நிஷித்த சம்பேத பிரசங்கோபி நிரஸ்தகா. இப்படி மூணு ஸ்லோகம் அவபோதித்தவான்னு ஆரம்பித்தார். அங்கேருந்து ஆரம்பித்து இந்த மூணு ஸ்லோகம் ஒரே விஷயத்தை தான் விவக்ஷை பண்ணுறது பெருமாள். அதாவது அவபோதித்தவான் இமாம் யதாமை நித்தியம் நித்யாம் பவதியதாம் ஸ்வயம் கிருபையை இவமனன்ய போக்யதாம் பகவன் பக்திமபி பிரயச்சமேன்னு ஆரம்பித்தார். அந்த இந்த மூணு ஸ்லோகத்திலையும் ஸ்வயம் பிரயோஜனோத்தர கிருத்தியை ஸ்வயம் பிரயோஜனமான உத்தர கிருத்தியம் இருக்கே நம்மளுடைய பகவத் சரணாரவிந்த சரணாகதிகி ஆனத்துக்கு அப்புறம் உத்தர கிருத்தியம் இருக்கே அதில் காமிய நிஷித்த சம்பேத பிரசங்கோபின் அதில் காமியம் நிஷித்தம் இத்தியாதி விபாகங்கள் கிடையாது. அதை தான் இந்த ஸ்லோகத்திரயத்தினால ஸ்வப்பிரயோஜனமான உத்தர கிருத்தியம் இருக்கே தான் ஆசைப்பட்டு பெருமாளுக்கு பண்ணுற கைங்கரியங்கள் நித்திய நைமித்திக அனுஷ்டானங்கள் இருக்கே அதில் காமியம் நிஷித்தம் என்கிற பேதமே கிடையாது. அவள் என்னென்ன பண்ணுறாளோ அதெல்லாம் பெருமாளுக்கு உகந்ததே என்று தாத்பரியம். காமிய கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணாலும் அவள் எதுவும் ஆசைப்பட்டு பண்ண போகிறதில்லை, எதுவுமே அவளுக்கு தேவையே இல்லை. அதனால் இந்த மூணு ஸ்லோகத்துலேயும் காமிய கர்மாக்களோ நிஷித்த கர்மாக்களோ அதுகளுக்கு பிரசங்கமே இல்லை இங்கே. அதனால் எல்லாமே நித்திய கர்மாக்கள் மாதிரி விகித கர்மாக்கள் மாதிரியே. காமிய கர்மாக்கள் விகிதமானால் கூட அதை அனுஷ்டானம் பண்ணால் கூட பலானுசந்தானம் இல்லை, பலாபிசந்தி ரஹிதமாக பண்ணணும்னே சொல்லியிருக்கு. காமிய கர்மா நித்திய கர்மா எல்லாத்தையும் அனுஷ்டானம் பண்ணணும், நைமித்திக கர்மா எல்லாத்தையும் அனுஷ்டானம் பண்ணணும். ஆனால் கூட அவனுக்கு அந்த சரணாகதிக்கு அப்புறம் இந்த விபாகங்கள்லாம் கிடையாது அப்படின்றதும் இந்த மூணு ஸ்லோகத்துக்கும் தாத்பரியமாக தெரியறதுன்னு சாதிச்சு இந்த பிரகரணத்தை முடிக்கிறார். மூணு ஸ்லோகத்தினுடைய பிரகரணத்தை அடுத்த ஸ்லோகமானது நதேகம் நப்ராணான்னு அடுத்த காலக்ஷேபத்தில் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா தாசன்.